ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெனிலா சார்ஜா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவை வந்து மில்க்கு. அதை வந்து மில்க் வந்து நம்ம டீப் ஃப்ரீசரில் போட்டு அது வந்து ரொம்ப ஐஸ் கட்டையாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். கட்டையாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம டீப் ஃப்ரீசரில் ஒரு 2 hours போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்ட மாதிரி ஆயிரும். ஸோ அதான் நல்லாயிருக்கும் நமக்கு. இது மாதிரி உடச்சி ரெண்டு பீஸு பாதாம் போட்டுடலாம். அஞ்சு பீஸ் வந்து கடலை அரை ஸ்பூன் வந்து கேஷ்யூ நட் போட்டுடலாம். பாருங்கள், இந்த ஸ்பூனில் இந்த அளவு தான், சின்ன இந்த அளவுக்கு வந்து வனிலா பவுடர் போட்டால் போதும். இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக சுகர் போட்டுருங்க. பாருங்கள், இதான் இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்ம இப்படி இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், மேலே அந்த இது அப்படி இருக்கும். அவ்வளோதான், இதான் டேஸ்ட், நல்லா இருக்கும்.